எஸ்சிஎஸ்டியில எங்க பணம் செலவிடப்படாமல் இருக்கு, அது தூக்கி தான் ₹1000 ₹1000 கொடுக்கற பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம். பச்சையா திட்டுறேன், விமர்சனம் பண்றேன். அந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுக்க, எங்க பணம் தானே அது மக்களுக்கு ஒதுக்கின பணம். எஸ்சிஎஸ்டி பணம் யாருக்கான பணம்? எங்க டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு ஒதுக்கிற பணம், அதை நீ வந்து செலவு பண்ணாம வச்சிருப்ப, அதை அடுத்து பொது நிதியில பயன்படுத்தணும். அந்த நிதியில எடுத்து ஒரு ரூபாய் கொடுக்கன்றேன். எதுக்கு அந்த நிதியை எவ்வளவு தூரம் வச்சுட்டு இருக்கீங்க? கொடுத்து அந்த பிள்ளை படிக்க வைக்க சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு என்ன கனவோ, நான் என்ன கேட்கறேன்னா, ஊர் முழுக்க நீட்டை ஒழிக்கணும்ட்டு போயிட்டு இருக்கீங்களே, நீட்டோட கனவை வந்து உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருடைய குடும்பத்திலே இந்த அளவுக்கு படிக்க முடியலன்னா அப்ப பொறுப்பேத்துங்க, கவர்மெண்ட் பொறுப்பேத்துங்க. உங்களால முடிஞ்சா படிக்க வைக்கலன்னா நாங்க பார்த்து பொறுப்பேற்றுக்கிறோம், நாங்க படிக்க வச்சுட்டு போறோம். அப்ப நீங்க கவர்மெண்ட் சொல்லிக்காதீங்க. காம்ப்ரமைஸுக்கு வந்து பேசுறதுக்கான சேனலை நாங்க கொடுக்கல சார். இதுல என்ன காம்ப்ரமைஸ் வேண்டியிருக்கேன்னு தெரியல. இது டிஸ்பியூட் கிடையாது, இது அட்ராசிட்டிஸ். எனக்கு அவனுக்கு நிலப்பிரச்சனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணி, சித்திரவதை பண்ணி, கொடுமை பண்ணி அவங்க சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு ரத்தம் ஓடிச்சுன்றாங்க பாருங்க. இதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாதுங்க, இதுக்கு சமரசம் என்பதே கிடையாது. எப்படி என்கிட்ட பேசுவாங்க? வாய்ப்பு இல்லைல்ல. அன்னைக்கு மிரட்டுறதுக்கு ஆள் வந்தாங்க. நாங்கள் அன்னைக்கே போய் தான் அவங்களை கூப்பிட்டு வந்துட்டோங்க. நேற்று அவங்கள வந்துட்டு விடியகாலையே அவங்கள வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி, ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா லோக்கல்ல இவங்களுக்கு ஆதரவாக இருந்தான்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் போய் மிரட்டுறாங்க. அந்த சிட்டிங் எம்எல்ஏ உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏவுடைய பிஏ மிரட்டுறானா, என்னமோ என்னது வழக்க வாபஸ் வாங்க சொல்லுங்க, இல்லாட்ட நடக்கிறதே வேற அப்படின்னு. இந்த அடிபொடிகளுக்கெல்லாம் நாம பயப்பட போறோம். இவனுங்க எவன் மிரட்டினாலும் தப்பு தானே அது? ஒரு ஒரு அட்ராசிட்டி கேஸ் நடத்துற கேஸை டீல் பண்ண வேணும்னு அவங்கள வேலை செய்கிற பசங்களை போயிட்டு பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர் தான் காப்பாற்றிருக்காரு, பத்திரமா அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கு விலை பேசப்பட்டுச்சு, அவர் நேர்மையான அதெல்லாம் ஒன்று நேர்மையாக தாங்க இருக்காங்க. ஏழை மக்கள்கிட்ட காசு பணம் இல்லை, கொஞ்சம் பணம் கொடுத்துட்றோம். இது என்னைக்கு இந்த சிந்தனை ஒழி தான் அன்னி தான் உருப்பணும் நாடு. நான் பணம் கொடுத்தா எல்லாமே முடியும் நினைக்கிறான் பாருங்க, அது ரொம்ப மோசமாக நடந்தாங்க. ஸோ அதனால் இது இதுதான் ஏற்கனவே இந்த டிமாண்டை சொன்ன மாதிரி அந்த டிமாண்டை தான் நாங்கள் வலியுறுத்தணும்.